Welcome to Dhiksha Aari Works. இன்னைக்கு நம்ம ஒரு bridal neck design தாங்க பார்க்க போறோம். சோ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜரியில மூணு லைன் வந்து chain stitch போட்டு எடுத்துர்க்கேன் neck lineல. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து எப்பவுமே thread outline கொடுத்துக்கோங்க. Needle பாத்தீங்கன்னா துளிப்ல நம்பர் 14 0.5 mmல எடுத்துர்க்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த bead workக்குலாம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Swing thread gold color எடுத்துர்க்கேன் சோ ஒரு knot போட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு sugar bead வந்து ஒரு லைன் வெச்சுக்கலாம் sugar bead பாத்தீங்கன்னா நான் iron needle வந்து நான் யூஸ் பண்றேன் சோ இந்த மாதிரி நான் bead work அல்லது ஜர்தோசி work இந்த மாதிரி எல்லாம் குடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா நான் iron needle யூஸ் பண்றேன் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர்ஸும் கிடையாது நம்ம கடையில போய் நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் இதுலயே கொஞ்சம் திக் ஆனதும் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப லேசா இருக்கிற மாதிரியும் இருக்கு நான் பீடும் ஜர்தோசி ரெண்டும் ஒரே இதில போடுற மாதிரி பார்த்து வந்து இந்த needle நான் வந்து வாங்கியிருக்கேன் சோ நீங்க கடையில போய் நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நான் ஜர்தோசியும் இதில் தான் கொடுப்பேன் இந்த பீட் ஒர்க்கும் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் அந்த துளிப் நீடில் வந்து அதுவும் நம்பர் 14 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டு நீடில் மட்டும்தான் என்னோடய ஆரி ஒர்க்கு ஃபுல்லாகவுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெண்டு நீடில் வச்சே நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன் எல்லா ஒர்க்கையுமே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பீட் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஜிக்ஸாக்காக கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு கட் பீட் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க பக்கத்துலேயே ஸோ அப்போ தான் நம்ம கொடுத்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே இருக்கும் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவுமே நான் நெக் லைன் ஃபுல்லாகவுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீட் வந்து இதுக்கு இடையில நம்ம கொடுக்க போகிறோம் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து நான் இந்த சேனலில் வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பெல்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே நான் எப்படி பீட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஸோ எங்கேயுமே நம்ம நாட் போடாமல் அப்படியே நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டே போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக கொடுத்து முடிச்சுட்டு ஒரு நாட் போட்டால் போதும் ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து நான் சுகர் பீடும் வச்சு முடிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த மூணு லைனையே மறுபடியும் நான் வந்து கொடுக்க போகிறேன் அது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து நம்ம நல்லா கிராண்டாக இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இப்போ கொடுத்து முடிச்சிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காக வந்து நம்ம நெக்லைன் வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் க்ளூ ஒட்டிட்டு ஃப்ரேம் போட்ட குந்தன் ஸ்டோன் அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் நான் வந்து ஒட்ட போகிறேன் ஸோ ஷார்ப் ஏஜ் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஃப்ளாட்டாக இருக்கிறத நம்ம நெக்லைனை ஒட்டினாப்லேயும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நெக்லைன் வந்து இன்னுமே நல்லா கிராண்டாக நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க ஸோ க்ளூ வந்து பார்த்து ஒட்டுங்க இந்த மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி ஒட்ட வேண்டாம் அதை வந்து நான் நீடில் வச்சு நான் கடைசியில் எடுத்துட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமாக ஒட்டியிருக்கோம் பாருங்கள் நல்லா கிராண்டாக அழகாக இருக்குது ஸோ இதுக்கிடையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு சுகர் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீடையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நம்ம இந்த எல்லா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு சென்டர்லையும் நம்ம கொடுத்து முடிச்சுக்கிட்டால் பார்த்திங்கன்னா ஒரு அரும்பு டிசைன் மாதிரி நல்லா வந்து அழகாக இருக்குது லுக்காக இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ கொடுத்து முடிச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதே ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஸோ பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சங்காட்டிக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஸோ பிகினர்ஸ் ரொம்பவுமே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது கொடுக்கும்போது நல்லா திக்காக நல்லா ப்ராடாக இருக்குது பார்க்க ரொம்பவுமே நீட்டாக லுக்காக இருக்குது ஸோ பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் கேட்டிருக்கிறீங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்
ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.